அனைவருக்கும் டிவைனி அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு சகல நன்மைகளையும் பெற கணபதி எந்திரம் கணபதி என்றால் நம்முடைய இந்து மதத்தில் அனைவருக்கும் தெரியும் அவர் முதர் முழு கடவுள் கணபதி தான் கணபதி என்றிட கலக்கங்கள் வல்வினைகள் நீங்கும் நாம் எந்த காரியத்தை தொடங்கும் முன்பும் கணபதியை தொழுது அதன் பின்னரே காரியத்தை தொடங்குகிறோம் இது இந்து மதத்தினுடைய முழு கலாச்சாரத்தினுடைய தாற்பயம் வாழ்க்கையில் நன்மையை விரும்புவார்கள் யாராக இருந்தாலும் இந்த கணபதியை முன்பு தொழுதுவிட்டுத்தான் பின்பு எல்லா தெய்வங்களையும் எல்லா காரியங்களிலும் உள் செல்வார்கள் காரணம் என்னவென்றால் கணபதியினுடைய சிஸ்டமேட்டிக் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகள் அப்படிப்பட்டது அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் பிரமிடு செஃப் என்று சொல்லக்கூடிய பிரமிடு வடிவம் கொண்ட ஒரே கடவுள் கணபதி மட்டும்தான் ஒருக்கென்று ஒரு தனி சிறப்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த சிறப்புகளை அதிகம் சொல்லப்போக இந்த வீடியோனுடைய தன்மைகள் மாறிவிடும் என்பதனால் இப்பொழுது சகல நன்மைக்குரிய வசிய இயந்திரத்தை பார்ப்போம் அதாவது நன்மையை விரும்புபவர்கள் யாரும் கணபதியை தொழ வேண்டும் இந்த நன்மதி நன்மையை நாடுபவர்கள் கணபதி கணபதியினுடைய ராசி எந்திரத்தை வைத்து பூஜிக்க வேண்டும் அதற்கு ஸ்ரீ கணபதி மகா எந்திரம் என்று பெயர் இந்த எந்திர மந்திர தந்திர சாஸ்திரத்தில் இந்த எந்திரத்தை வைத்து மந்திரங்களை சொல்லும் பொழுது மிக அபரிதமான சக்திகள் உண்டாகும் கணபதி மந்திரத்தை உச்சரித்து வந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதற்கு முன்பு நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டிய கணபதி மந்திரத்தை பார்ப்போம் திங் ஞாயிற்றுக்கிழமை ஓத வேண்டிய கணபதி மந்திரமானது நம்முடைய தமிழ் மூதாட்டி ஔவையார் நமக்கு கொடுத்த கிரந்தங்கள் இந்த கிரந்தங்களை நாம் வாசிப்பதனால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் ஞாயிற்றுக்கிழமை வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் மேனி நுழங்காது பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு திங்கள் பாலும் தெளிதேனும் பாலும் பருப்பு நாளும் கலந்து எனக்கு நான் தருவேன் கோலம் செய்த கரிமகூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் செவ்வாய்க்கிழமை ஐந்து கரத்தினை யானை முகந்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏயிற்றினை நந்தி மகந்தினை நான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே புதன்கிழமை அல்லல் போம் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் புகா துயரம் போம் நல்ல குணமதி மாமூரனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணமதியை கைதொழுதகால் வியாழக்கிழமை வில் வினையை வெற வல்லான் விநாயகனை வேட்கை தன் வீட்பான் வின் நிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தம்மையினார் கண்ணீர் பணிமென் கழிந்து வெள்ளிக்கிழமை மங்களத்து நாயகனே மன்னாளும் முதலறிவா பொங்குதன வயிற்றுவனே இரத்தினமே சங்கரனார் தரமதிலும் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குலவிளக்கே எழில் மணியே கணபதியே சனிக்கிழமை திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோ வரும் ஆணை முகத்தனை காதலால் கூப்புவார் தம் கை இப்படிப்பட்ட கிரந்தங்களை நாம் ஒரு ஒரு கிழமைக்கும் ஏற்ற கிரந்தங்களை படிக்கும் பொழுது விநாயக பெருமான் நம்முடன் இருந்து அனைத்து காரிய சித்திகளையும் செய்து கொடுப்பான் என்பதில் எந்த இல்லை இந்த மந்திரங்களை பல ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியையும் அடைந்திருக்கிறார்கள் அந்த வகையில் மேற்கண்ட கணபதி எந்திரத்தை தாமிர தகட்டில் எழுத வேண்டும் பின்பு நல்ல நாளில் அந்த ஒரு நல்ல நேரத்தில் குளித்துவிட்டு பூஜை அறையை மெழுகி கோலமிட வேண்டும் பின் ஒரு பீடத்தின் மீது மகா கணபதி எந்திர தகட்டை வைக்க வேண்டும் முதலில் தூபதீபம் காட்டி அபிஷேகம் செய்து ஏற்கனவே நாம் அபிஷேகம் நிவேதம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் முன்னர் வீடியோவில் போட்டிருக்கிறோம் அதன் பிறகு மகா கணபதி எந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் மகா கணபதி மந்திரம் கீழே தரப்பட்டிருக்கிறது இப்பொழுது உச்சரிக்கிறோம் மகா கணபதி ஓம் கணபதி நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீங க்ளௌ வரவரத ஜன நம வசமான இந்த மந்திரத்தை திரும்பவும் ஒரு முகம் சொல்கிறோம் ஓம் கம் கணபதி நம ஸ்ரீம் க்ரீம் க்ளீங வர வரவரத சர்வ ஜ நமகே வசமான மூன்றாவது மறையும் ஒருதரை சொல்கிறோம் ஓம் நம ஸ்ரீங் வர வரத வரத சர்வ சர்வஜனமா வசமான இந்த மேற்கண்ட மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறைகள் என்று நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு காலை மாலை எந்த நேரமாக இருந்தாலும் உச்சரித்து வர வேண்டும் நிவேத பொருள்களாக கொழுக்கட்டை சுண்டல் தேங்காய் பழம் இப்படி எதுவாக இருந்தாலும் வைத்து கொள்ளலாம் எதுவும் இல்லை என்றால் ஒரு இரண்டு வாழைப்பழம் வைத்து கூட செய்து கொள்ளலாம் இங்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பூஜை செய்ய வேண்டிய நேரத்தில் எருக்கம்பூ அருகம்பூல் ஆகியவற்றை அவசியம் வைத்திருக்க வேண்டும் பூஜை அறையில் விநாயகர் படம் கட்டாயம் இருக்க வேண்டும் மந்திரத்தை எந்திரத்திற்கு நேராக அமர்ந்து உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு கணபதி மந்திரத்தை சொல்லச் சொல்ல நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒளிமயமான ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இதில் சகல நன்மைகளும் பெற முடியும் இந்த மந்திரத்தை ஜெயிப்பதற்கு கால நேரங்கள் என்று எதுவும் கிடையாது காலை மாலை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொண்டு அந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது இந்த மந்திரத்தில் நான்கு வரி மந்திரங்கள் சொல்லப்பட்டது இதில் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி அபரீதமான சக்தி கொண்டது அந்த மந்திரம்தான் ஓ கம் கணபதி நமகம் ஓ கம் கணபதையே நமகாம் ஓ கம் கணபதையே நமகா இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை வேண்டுமானாலும் உச்சரித்து கொள்ளலாம் இதிலும் அதே சகல நன்மைகளும் இதில் இருக்கிறது இதில் எந்த நன்மை குறைபாடுகள் எதுவும் கிடையாது நாம் செய்ய வேண்டியது அனைத்தும் இந்த கணபதியினுடைய அதாவது இறைவனுடைய ஒரு திருப்புறுத்தம் இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட மகா ஒரு பூஜைகளையும் ஒரு சில தந்திர இயந்திர மந்திர சாஸ்திரங்களையும் செய்ய முடியும் அந்த வகையில் நாம் இந்த பூஜைகளை சிறப்பாக செய்து ஆயிரக்கணக்கான நபர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள் இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை இதில் முக்கியமாக எருக்கம்பூ அருகம்புல் இருக்க வேண்டும் எருக்கம் வேர் கிடைத்தால் வடக்கே செல்லக்கூடிய வேர் கிடைத்தால் இந்த வேரை வைத்து எந்திரத்தின் வைத்து ஏற்றி அதை நாம் நம்முடைய வீட்டில் அதாவது கல்லாப்பேட்டி மற்றும் வர்த்த வர வர்த்தகம் நடக்கக்கூடிய ஸ்தலமாக இருந்தால் வர்த்தகத்திற்கு முன்னர் உள்பக்கமாக நம்முடைய கடைக்கு உள்பக்கமாக அல்லது வீட்டிற்கு உள்பக்க உள்பக்க வாசலில் கட்டிவிட்டால் சகல ஐஸ்வர்யமும் நிச்சயமாக பெறுமது பெறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இது இந்த எந்திர மந்திர தந்திர சாஸ்திரத்தினுடைய நன்மைகள் எல்லோரும் எல்லா பூஜைக்கு இருக்கக்கூடிய இதுதான் அதாவது பில்லி சூன்யம் யாவல் செய்வினை கந்திஷ்டி பொறாமை எதிரி தொல்லை என்று எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சென்றுவிடும் இது கணபதியினுடைய மந்திரங்கள் மிக மிக முக்கியமானது அதாவது நாம் வேறு எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் இந்த மந்திரங்களை நாம் உச்சரித்து விட்டுத்தான் அதற்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் நம்முடைய சித்த ஆகட்டும் தெய்வ கடாச்சங்களாகட்டும் கணபதியை முதலில் தொழுது விட்டு செல்பவர்களுக்குத்தான் வெற்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாம் இப்பொழுது கணபதியையே பிடித்து விட்டோம் பிறகு என்ன நமக்கு வெற்றி நிச்சயம்தான் இந்த இது ஒரு சாதாரண பூஜை தான் இது அதாவது இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் நாம் இர தினமும் இரண்டு வேலை குளித்திருக்க வேண்டும் இதனுடைய தாற்பரியமானது மந்திர தந்திர எந்திர சாஸ்திர தாத்பரியமானது நேற்று ஏற்கனவே வீடியோவில் போட்டாகிவிட்டது அந்த அந்த ஆச்சாரங்களை செய்து விட்டுக்கு நாம் இந்த பூஜையை தொடங்கலாம் மிக அற்புதமாக இருக்கும் இந்த கணபதி எந்திரமானது மிக மிக சக்தி வாய்ந்தது இதை நீங்கள் தாயத்தில் எழுதலாம் வெள்ளி தங்கம் த அல்லது காப்பர் தாயத்தில் எழுதலாம் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இது மட்டுமல்லாமல் இது எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் காகிதத்தில் எழுதி கூட இதை செய்யலாம் அதாவது அதாவது ஒரு ஒரு பொருளும் மாற்றி செய்வதனுடைய காரணம் என்னவென்றால் சக்திகளை அதி அதிகப்படுத்துவதற்காகத்தான் ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் அதற்காக சும்மா இருக்க வேண்டும் என்று இல்லை இப்படி மாற்றிக்கூட காகிதத்தில் எழுதி கூட செய்யலாம் இதனுடைய மந்திரங்களை நாம் டிஸ்கிரிப்ஷன் நாம் போட்டிருக்கிறோம் நீங்கள் நிச்சயமாக அதை பார்த்து அதை அப்படியே நீங்கள் ஜெயிக்கலாம் இந்த கணபதி யந்திரம் மிக மிக முக்கியமான யந்திரம் மந்திர இயந்திர தந்திர சாஸ்திரத்தில் இந்த கணபதிக்கு என்று ஒரு தனி இடம் இருக்கிறது எனவே இதை நீங்கள் செய்யவில்லை என்றாலும் உணர்ந்தால் மட்டும் போதும் எங்கு சென்றாலும் கணபதியினுடைய நாமங்கள் ஓம் கம் கணபதியே நமகா என்று சொன்னால் எந்த ஒரு தீவினையாக இருந்தாலும் சூரியனை கண்ட பணி போல விலகும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை நாம் ரேகி பணாகிரசன வகுப்பு மற்றும் மாந்திரிக வகுப்புகளை நடத்தி வருகிறோம் மிக குறைவான கட்டணத்தில் நடத்தி வருகிறோம் வேண்டிய நபர்கள் நம்முடைய செவன் த்ரீ செவன் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் த்ரீ செவன் ஃபோர் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வகுப்பில் சேர்ந்து கொள்ளலாம் இப்பொழுது ஆன் ஆன்லைனில் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் இருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்